அனைவருக்கும் வணக்கம். பொதுக்குழுவில் ஓபிஎஸ்ஐ அசிங்கப்படுத்தி அனுப்பிய எடப்பாடி டீம். அதிமுக பொதுக்குழுவில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 23 தீர்மானங்களும் பொதுக்குழு மூலம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுக்குழுவில் கூடியிருந்த எடப்பாடி ஆதரவாளர்கள் மூலம் ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக அவமதிக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார். தாக்கல் செய்யப்பட்ட 23 தீர்மானங்களையும் பொதுக்குழு நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. என்றைக்கு ஒற்றை தலைமை தீர்மானம் வருகிறதோ அன்றைய பொதுக்குழுவே உண்மையான ஒன்று என்று கேபி முனுசாமி மேடையில் அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பலர் இன்று மேடையில் ஓபிஎஸ்ஐ அவமதித்தனர். ஓபிஎஸ் வந்ததும் வெளியே போயா என்று கூறி கோஷம் எழுப்பினார்கள். எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லோரும் ஓபிஎஸ் முகத்தை பார்த்தும் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டனர். அவரை மண்டபத்திற்கு வெளியில் இருந்தபடியே விமர்சனம் செய்தனர். அதேபோல் ஓபிஎஸ் வெளிநடப்பு செய்தபோது எடப்பாடி ஆதரவாளர்கள் அவரை பார்த்து கோஷம் எழுப்பினர். வெளியே போயா துரோகி துரோகி என்று கூறி கோஷம் எழுப்பினர். அதோடு வெளியேற சென்ற ஓபிஎஸ் மீது பாட்டில்கள் வீசப்பட்டன. அதோடு அவரும் காரும் பஞ்சர் செய்யப்பட்டது. மூன்று முறை முதல்வர் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மீது வாட்டர் பாட்டில்கள் வீசப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் எடப்பாடி மட்டும் எதுவும் பேசாமல் கோபப்படாமல் அண்ணன் என்று மரியாதையாக குறிப்பிட்டார். அவர் அண்ணன் என்று சொல்லும்போது ஓபிஎஸ் விழித்தபடியே வேறு பக்கம் பார்த்து கொண்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது.